श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्चिकेसरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं दहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः मुक्तिमधीमहे यदुक्तयः श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् அதிமான கிறிஸ்தவத்தில் இன்றைய தினம் நாம் ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். இது இதில் இதுவும் ரங்கநாதன் விஷயமான ஒரு ஸ்லோகம் தான். இது ரங்கநாதனுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்றது சொல்றேன். ரங்கநாதனுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணச்சே ரங்கநாதன் வேற யாரையும் பார்க்கல, திருவிக்ரமன் தான் ரங்கநாதன் திருவிக்ரமனும் ஒருத்தர் தான் ரீதியில் இந்த இடத்துல அனுசந்தானம் பண்றேன். அது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீரங்கராஜகரணோ பிரணுமோஜயோ ஹலு ஏகா திரிவிக்ரம விதௌ வசுதாம சேஷாஹம் யக்ரம் ததாசல குலாமபி விப்ரகீர்ண சூலாவலக்ன சிகதாமிவ நிர்ணதோச்சம். இது அற்புதமான ஒரு ஸ்லோகம். திரிவிக்ரமனுடைய அவதாரம், திரிவிக்ரம அவதாரமே வந்த உள்ளத்தனாய் உலகமுளம் தண்ட முறை என்று சொல்லப்பட்ட பிரகாரத்துக்கு ஒரு சந்தோஷத்தோட பெருமாள் பண்ணின ஒரு காரியம் இது திரிவிக்ரம அவதாரம்ன்றது. அத இப்ப சொல்ற என்ன மாதிரி திரிவிக்ரம அவதாரத்துல என்ன பண்ணிருந்ததை பார்ப்போம். அதுதான் விசேஷம் இந்த இடத்துல. ஸ்ரீரங்கராஜகரணோ பிரணுமஹா யயோ ஹலு ஏகா திரிவிக்ரம விதௌ வசுதாம சேஷாஹம். திரிவிக்ரம அவதாரத்துல ரெண்டு திருவடிகளும் காரியம் பண்ணு. ஒரு திருவடி தான் அளந்ததுன்றது இல்லை. ஒரு திருவடியினால பூமி அளந்த, இன்னொரு திருவடியினால நீதி லோகங்கள் ஆகாசாதி லோகங்கள் எல்லாவற்றையும் அளந்த என்று சொல்லப்படுகிறது. இப்படி அந்த திருவிக்ரமாவதாரத்துக்கு ஏற்றம் சொல்லிருக்கச்சே திருவிக்ரமாவதாரத்தினால அந்த திருவடிகளுடைய ஒவ்வொரு திருவடிகளுடைய ஒவ்வொரு திருவடி ஒவ்வொரு காரியம் பண்ணிருக்கு. அந்த திருவடிகளுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற யயோகலு ஏகா திருவிக்ரம விதவ வசுதாம் அசேஷாம். யயோகோ எந்த ரங்கநாதனுடைய ரெண்டு திருவடிகள்ல ஏகா ஒரு திருவடி, அந்த ஒரு திருவடி திரிவிக்ரம விதௌ பெருமாள் மூவடி மண் வேண்டி மகாபலி சக்கரவர்த்திய பிரார்த்திக்கச்சே ஒரு மாணி குரலனாக ஆன போது சாச்சல குலாமபி விக்ரம சூலன்னு சொல்லி சொல்ற. சாச்சல குலாமபி இங்கு பூமியில் எப்படி இருக்குன்னாக்க பெரிய மலைகள், பெரிய சமூகங்கள், மலைகளுடைய சமூகமாக இருந்துருக்க கூட அதை கூட சுலபமாக அளந்தவராக இருந்துருக்கன்றத சொல்ற. இப்போ அந்த திருவடியை மங்களாசாசனம் பண்ற. ஒரு திருவடி பூமியை அளந்தது, இன்னொரு திருவடி ஆகாசங்கள்ல நீதி லோக்கத்துல மேல் லோக்கங்கள்லாம் அளந்தது, மூணாவது திருவடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாத போயிடுச்சு. இதுதான் திரிவிக்ரம அவதாரத்தினுடைய நிலை. இந்த திரிவிக்ரம அவதாரத்துல எழுந்தருளின எம்பெருமான ரங்கநாதனா இப்ப மங்களாசாசனம் பண்றேன். ரங்கநாதன் தான் திரிவிக்ரமனாக எழுந்தருளிருந்தார். அவர் தான் பச்சே
இதுக்கும் அழ்வார் பாசுரம் இங்க பிரமாணம் இருக்கு. திருப்பான அழ்வார் ரங்கநாதன் விஷயமாக அமரனா இருக்கிறான் என்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்க, அதுல இரண்டாவது பாசுரம் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நிகழ்முடியன் அன்று நேர்ந்த நிகாகரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் தடியார் ஒழிலரங்கத்தம்மான் அரைத்து வந்த ஆடையின் மேல் சென்றதாகாம் என் சிந்தனையே. மங்களாசாசனம் பண்ற மங்களாசாசனம் பண்ணிச்சு ரங்கநாதனுடைய சீதாம்பரத்தை தன்னுடைய மனத்துக்கு விஷயமாக்கி அதை மங்களாசாசனம் சீதாம்பரத்தை மங்களாசாசனம் பண்றவர் ஆழ்வார். அப்போ உவந்த உள்ளத்தனாய், உவந்த உள்ளத்தனாய் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தோட பண்ற காரியமா, எந்த காரியத்தை சந்தோஷமாக பண்றாரு? மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போய் பிச்சை எடுத்து இவர் ஒரு வாமனனாக போய் அவரிடத்துல பிக்ஷதான கேட்டார், நீர் எனக்கு தானம் கொடுக்கணும்னு பிரார்த்தித்து இருந்தோம். இவர் லோக தாத்தாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் இவர் போய் ஒருத்தரிடத்துல பிச்சை எடுக்கலாமான்னு கேட்கணும். அந்த பிச்சை எடுக்கிறதுன்றது ஒருத்தரிடத்துல போய் நம்ம யாச்சகம் பண்றதுன்றது அதை காட்டிலும் கூறி துருகி போற செயல் வேற எதுவுமே கிடையாது. நியாச திலக்கத்துல சொல்லியிருக்க, இனிமே எனக்கு அந்த யாச்சகம்ன்றது இல்லாத கூட நீ பண்ணி கொடு. இந்த சம்சாரத்துல இருக்கிறது சில 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 சமயங்கள்ல சில காரணங்கள்னால இந்த சம்சாரத்தினால வரைச்சு யாச்சகம் பண்ணும் நிலை ஏற்படும், அந்த யாத்திரம் பண்ணும் நிலை இல்லாமல் பண்ணணும்னு சொல்றேஸ்வரத்வத்மதே நித்யம் கிங்கரவாண்யம் நது புனா குரியாம் கதையாசிரஜாம். உமக்கே நான் கிங்கரியம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏ ரங்கேஸ்வர அங்க இதுல சொல்ற ஞாபக தலக்கத்துல சொல்ற அப்படி இருக்கட்டு, இன்னும் என்ன வந்து என்னுடைய சம்சாரத்திற்காக என்னுடைய குழப்பத்துக்காக யாரிடத்துலயும் போகணும்னு சொல்லி நீ சொன்னாத. அவள்கிட்ட போனா என்ன பண்ணுவாள்னா, நீல சக்ஷி வெள்ளி தப்புணி முகூத்தாவ மகனாட்சரே பீமே கசியதிதாட்யகஸ்ய வதனே பிக்ஷா விலக்ஷாம் திருஷம். இந்த இடத்துல சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ணுவான். யார் இடத்துலயான போய் ஒருத்தர் இடத்துல யாச்சகம் பண்ணவானாக்க அவன் என்ன பண்ணுவான், நீல சக்ஷுஷி வேலித புருணின்னு இந்த கண் அப்படியே பார்த்து உச்சையே நம்மள்ட இடிங்கிட்டு வந்துடுறது சாம்பாரான்னு அந்த கண்ணிலேயே சொல்லி அந்த கண்ணை மூடிக்கிட்டு பிரகட்டமா பண்ணுவான். வேலித புருணி அந்த புருவத்தை ஒரு நெருப்பு, அந்த புருவ நெருப்பிலே நம்மளுடைய ஒரு வருகை அவனுக்கு பிடிக்காதுன்றது தெரியும். முகூர்த்தாவ மகனாட்சரே வரச்சையே இவெல்லாம் வந்துட்டா பாரு இவளுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லி அப்பப்போ ஒரு அவமானத்தை உண்டு பண்ண முடியாத வார்த்தைகளை உடையதாக இருந்திருக்கு. பீமே கஸ்ய கஸ்ய பதனே பிஷாபிலாம் திருஷம். ஒரு பணக்காரன் அவன் இருந்திருக்கான அவன் மூஞ்சில முடிக்கிற ஒரு நிலையை தயந்து எனக்கு கொடுக்காதீங்க, நான் உமக்கே நான் கைகரியம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன்னுலாம் அந்த யாச்சனம் பண்றதுல ஒரு சிரமத்தை தெரிகிறேன். அலாபானவனே பிரலபிதும் அங்க பார்த்து அவனை பார்த்து சொல்லணும், சுவாமி சௌக்கியமா இருக்கிறான்னு கேட்கணும். நீர் தான் எங்களை எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும், நீர் தான் பெருமாளாட்டம் இருக்கு, இப்படி எல்லாம் அவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும். தேகி குசலின்னு ஹே ஜீவ பிரபு, ஏ பிரபு பிரபுன்னு நீ தான் சொல்லணும். யார் பிரபுவா பெருமாள் இருந்திருக்கு அவரை விட்டுட்டு இவன்கள் எல்லாம் பார்த்து ஜீவ பிரபுன்னு நீர் தான் ரட்சணம் பண்ணணும்னு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்லாதபடி என்ன தயவு செஞ்சு உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியா ஒரு நிலைக்கு கொண்டு வாருன்னு சுவாமி தேசிகன்
ரங்கநாதனிடத்துல பிரார்த்தனை பண்ற. அந்த ரங்கநாதன் என்ன பண்றாருன்னா, ஒருத்தரிடத்துல யாச்சனம் பண்றேன், யாச்சனம் பண்ணச்சு இப்ப நாம எல்லாம் வேற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலையில போய் யாச்சனம் பண்ணாங்க, அதனால ஒரு கஷ்டங்கள். அது யாச்சகம் பண்ணி தர்ம காரியம் பண்றவாளுக்கு தான் அது தெரியும், அதை சொல்லி எல்லாம் முடியாது. இப்ப பெருமாள் போய் யாச்சகம் பண்ற இவருக்கு அதனால ஒரு வெறுப்பா மனசுக்கு கஷ்டத்தோட பண்றா என்ன கேட்டவனா, அப்படிலாம் பண்ணலையா. உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்த அண்டமுற, உலகம் அளந்து அண்டமுற உவந்த உள்ளத்தனாய்னு சொல்ற, ஒரு சந்தோஷத்தோடன்னு சொல்ற. அதுக்கு இந்த அமலநாதிபுரானுக்கு முனிவாகன பாகம்னு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார் சுவாமி தேசிகன். அதுல வியாக்கியானத்துல சொல்றேன், உவந்த உள்ளத்தனாய் மகாபலியாலே அபகிருதமான ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும் என்று இந்திராதிகள் இறக்க, மகாபலியாலே அபகிருதமான ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும். மகாபலி இந்திரனுடைய ராஜ்யத்தெல்லாம் அவன் அபகரிச்சுட்டு போயிட்டார், தன்னுடைய ராஜ்யத்தை தனக்கு மீட்டு தரணும்னு இந்திரன்லாம் வந்து பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறாராம். இந்த பிரார்த்திக்கச்சே உதாரா சர்வேவிதே என்கிறபடி இவர்கள் பக்கலிலே பிரீதமான திருவுள்ளத்தை உடையவனாய் பெருமாள் நினைக்கிறேதான். நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், யார் கொடுக்கறானோ கொடுக்கிறவா தான் வள்ளல்னு சொல்ற நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல, வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ அவன் கேட்கலாம், கேட்டாதானே நாம கொடுக்க முடியும். வாங்கிக்க மாட்டேன், நான் கொடுக்குறேன்னு சொன்னா வாங்கிக்க மாட்டேன்னுட்டா என்ன பண்றது. ஆகையால யாரெல்லாம் வாங்கிக்கிறவாளா இருக்காளோ அவள் தான் ஒண்ணும் இல்லையே வள்ளல்கள் என்பதை தெரிஞ்சுண்டு. உதாரா சர்வேவேதே என்கிறபடி இவர்கள் பக்கலிலே பிரீத்தமான, யார் பக்கத்துல, யார் விஷயத்துல, இந்திராதிகள் விஷயத்துல ரொம்ப பிரீத்தி அடைந்த எம்பெருமான், அசுரனேயாகிலும் பிரஹ்லாதனோடு உண்டான குடல் துவக்கு பாவித்து, பிரஹ்லாதன் அசுரன் தான் இருந்தாலும் கூட, அதாவது மகாபலி சக்கரவர்த்தி அசுரன் தான் இருந்தாலும் கூட பிரஹ்லாதனுடைய பேரன், அந்த பிரஹ்லாதன் பெருமாளிடத்துல பரம பக்தன், பிரஹ்லாதனுடைய உண்டான ஒரு குடல் துவக்கு அவருடைய சம்பந்தத்தை நினைச்சு அனுகூல்யமிச்சனான மகாபலியை அழிய செய்ய நினையாதே. அந்த மகாபலியை அழியணும்னு நினைக்கலையாம் பெருமாள். என்ன பண்ணு, அவனுடைய ஔதாரியத்திற்கு அனுகுணமாக தான் இறப்பாளனாய் சென்று, அவன் பெரிய உதாரணாக எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறான்னு சொல்லச்சு, எல்லா லோகம் மொத்தத்துக்கும் உதாரணாக இருந்திருக்கிற எம்பெருமான், லோகம் மொத்தத்துக்கும் தானம் பண்றவராக இருந்திருக்கிற எல்லாம் அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதான்னு வேண்டிட்டெல்லாம் கொடுக்கிறவராக இருந்திருக்கிற பெருமாள் தான் இறப்பாளனாய் அவர் போறேறான், நான் எனக்கு நீ கொடுன்னு தேகின்னு கேட்டுட்டு இவர் போறேறான். இப்படி போய் அவன் கொடுக்க வாங்குகையாலே அவனளவிலும் அனுகிரகயுக்தனாய், அவன் கொடுக்க வாங்குகையாலே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மகாபலி சக்கரவர்த்தி இல்ல திரிவிக்ரம அவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்திய ஏமாத்திட்டேர்னு சொல்றா, அப்படி இல்ல, அந்த பலி சக்கரவர்த்திக்கும் அனுகிரகம் பண்றான். அவன் கொடுக்க இவர் வாங்கறதுன்றது வாங்குறவர் யாரு, அவர் சர்வ பிரதாதாவாச்சே, இவர் போய் வாங்குறேன்னாக்க அந்த பலி சக்கரவர்த்திக்கு ஏற்றம் தானே, அந்த ஏற்றத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர். அப்படி அபேட்சா நிரபேட்சமாக எல்லார் தலையிலும் தன் திருவடிகளை வைக்க, அபேட்சா நிரபேட்சமாக எல்லார் திருவடிகளையும் தன் தலையிலே வைக்க, எல்லாரிடத்திலையும் வேண்டினவா வேண்டாடுவால் எல்லாருக்கும் பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தரே என்று சுவாமி தேசிகன் வந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுறன்ற திருப்பாணாழ்வார் பாசுரத்துக்கு வியாக்கியானத்துல ஆரம்பத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி உவந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்ந்தவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவருடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ற, ரங்கநாதனுடைய திருவடியாக அனுசந்தானம் பண்ணி அது ஸ்தோத்திரம் பண்ற. யயோ கலு ஏகஹாத்ரி விக்ரம விதௌ வசுதாமசேஷாம், ஏகஹாத்ரி விக்ரம விதௌ வசுதாமசேஷாம், ஒரே ஒரு திருவடி, ரெண்டு திருவடி பெருமாளுக்கு ரெண்டு திருவடிகள், அந்த ரெண்டு திருவடிகள்ல ஒரு திருவடிய பூமி முழுக்க அளந்ததாக இருந்திருக்கிறது ஒரு திருவடி. அதை இப்ப சொல்ற எப்படி, அதை ஆழ்வார்கள் பாசுரத்திலையும் இதே மாதிரி அனுசந்தானம்.
அழ்வார் நிலம் தாவிய நீழ்கழலே நாடரும் வீடின்றியே தொழக்கூடுங்கொல். நிலம் தாவிய நீழ்கழலே நாடரும் வீடின்றியே தொழக்கூடுங்கொல் என்று மங்களாசாசனம் பண்ணிருக்க, அந்த நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம் கீழ்லோக்கத்தை அனுபவிச்ச அந்த திருவடியை மங்களாசாசனம் பண்ற. இன்னொரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுச்சு, மந்திரமீது போகி மதிலின் விரைஞ்ச மலரோன் வணங்க வளர்சேர் அந்தரமேழினோடு செலவழித்த பாதம் அது நம்மையாடும் அரசே. அவர் வந்து திருவிக்ரம அவதாரத்துல மேல் லோக்கத்தெல்லாம் அளந்தத திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு திருவடிய மங்களாசாசனம் பண்றான். இப்படி ஒவ்வொரு திருவடியும் மங்களாசாசனம் பண்ணச்சே இவளுடைய தாத்பரியம் என்ன? ரெண்டு திருவடியும் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ண வேண்டியதான என்ன? பெருமாள் பண்ண ஒரு அதிமானுஷமான ஒரு செயல், இந்த செயலை நினைச்சு ரெண்டு திருவடியினாலையும், ஒரு திருவடியினால பூமியை மொத்தம் அளந்துட்டார், இன்னொரு திருவடியினால அந்த ஆகாசாக நோக்கங்கள் பிரம்மலோக பரியந்தமாக இருக்கக்கூடிய சமஸ்த நோக்கத்தையும் அளந்தேர்னு சொல்லி சொன்னோமானாக்க பெருமாளுடைய ஒரு பிரபாவத்தை சொன்னா பெருமாளுக்கு எதனா திருஷ்டி வந்துடுமோன்னு பயப்படுறான. அதுக்காக இவெல்லாம் மங்களாசாசனம் பண்ணச்சு ஒரு திருவடி போறோம், ஒரே ஒரு திருவடியை மங்களாசாசனம் பண்ண போறோன்றது இவா சொல்றா என்று சொல்ற. இந்த இடத்துல யயோ கலு ஏகா த்ரிவிக்ரம விதௌ வசுதாம் அசேஷாம், த்ரிவிக்ரம விதௌ அசேஷாம் வசுதாம், மிகுதி இல்லாமல் எல்லா லோகத்தையும் அளந்தது. சரி, இப்போ இந்த எல்லா லோகத்தை வரைக்கும் பூமியில ஒரு திருவடி, எந்த திருவடி? முதல்ல வலது திருவடி. வலது திருவடியினால பூமியை அளந்தேன், பூமியில இருக்கிற எல்லா பாகத்தையும் அளந்துட்டேன். இப்படி அளக்கச்சே அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த திருவடியை வச்சு அளக்கச்சே இது சமமாக இருந்தாக்கா அளப்பதற்கு சௌகரியமாக இருந்திருக்கும். ஒரு பெரிய மலை, அப்புறமா பார்த்தோம்னாக்கா சாதாரணமான சமதளம், அதுக்கப்புறமான சமுத்திரம், இப்படி மாறி மாறி மேடும் பள்ளமாக இருக்கிற ஒரு நிலை இது. இதுல போய் அவரால் எப்படி அளக்க முடியும்? நம்மளெல்லாம் பார்த்தோம்னா சமமாக இருந்தால் தானே அளக்கிறதுன்றது முடியும். இது சமமாகவே இல்லையே, எப்படி அளப்பேர்னு கேட்டேன். அதுக்கு சொல்கிற, பாச்சல குலாம விப்ரகீர்ண சூலாவலக்ன சிகதாம் இவ நிர்ணதோச்சம். பெரிய குலாச்சலம் இருந்தது. குலாச்சலம்ன்றது எட்டு பர்வதங்கள், பெரிய மலைகள், அந்த பர்வத்த சமூகங்களோட கூட இருந்துருக்கிற பூமி. அப்படி பூமியாக இருந்தா கூட பெருமாள் திருவிக்ரமனாக அவதாரம் பண்ணச்சே அந்த திருவடி அவ்வளவு பெரிய திருவடியா, இந்த பெரிய திருவடிய அப்படி மேல வச்சாக்க பூமியில வச்ச உடனே இவ்வளவு பெருசாக இருந்துருக்கிற மரம், அதாவது மலைகள்லாம் கூட ஒரு சாதாரண மணல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கக்கூடிய ஒரு செதறல் இருக்க அந்த பருக்க மாதிரி பெருமாள் திருவடியோட சேர்த்தமானாக்க அந்த மாதிரி ஆயிடுச்சான். ஆகையால அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சமஸ்தமான வசுதாம் நிர்ணதோச்சம், சின்னது பெருசு என்ற வாசி இல்லாமல் எல்லா பதார்த்தத்தையும் வியாபிச்சுன்றதுன்னு சொல்ற சுவாமி தேசிகன் தேகலீசஸ்துதி பண்ணிருக்கு. தேகலீசன் விஷயமான ஒரு ஸ்தோத்திரம் திருவிக்ரமாவட்டான எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அங்க எழுந்தருள் இருக்க அவரை பத்தி சொல்லச்சு ஒரு ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, பக்த பிரியத்வயி ததா பரிவர்தமானே முக்தா விதான விததிஹி தவ பூர்வமாசீதே ஹராவளி பரமசோ ரசனா கலாபா தரகணத்ததனு மௌக்திகலோ புரஸ்ரீ. பெருமாள் பக்த பிரியனம், பக்தர்களிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். திருக்கோவிலூர்ல எழுந்தருள் இருக்கிற ஆயன், தவ பரிவர்த்ததா பரிவர்த்தமானே இந்த எம்பெருமானே திருவிக்ரமனாக வளரும் பொழுது அவர் ரெண்டாவது அடியை மங்களாசாசனம் பண்ற, ரெண்டாவது திருவடியை மங்களாசாசனம் பண்ற. இவர் பிரியர அது முதல்ல திருமேனியை முதல்ல மங்களாசாசனம் பண்ற. இந்த எம்பெருமானுடைய திருமேனி
சாதாரணமாக இருந்துருக்கு. ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் விதானம் மாதிரி இருந்துருக்கான். முதல்ல முத்தா விதான விததிஹி தவ பூர்வமாசீதே. பெருமாள் மேல மேல வளர்ந்துட்டே வரணும், வளர்ந்துட்டே வரச்சே இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் ஹாரமா ஆயிடுச்சோம். இதையும் தாண்டி பெருமாள் வளர்ந்துட்டே ஹாராவளி பரம், அது ஹார கழுத்துல சாத்திக்கிற ஹாரங்களாக ஆயிடுச்சு. இன்னும் வளர்ந்து போறேன். அப்போ ரசனா கலாக பகா, ஒட்டியானம் மாதிரி இடுப்புல கட்டிக்கிற ஒரு ஆபரணமாக ஆயிடுச்சு. இன்னும் வளர்ந்து போயிட்டாரா. அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் பெருமாள் திருவடியில போட்டுகிற ஒரு தண்டை, இது சலங்கன்னு கொலுத்து மாதிரி ஒரு பூஷண விசேஷம் அப்படி ஆயிடுச்சு என்று சொல்ற. அதனால பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு திருமேனியோட அவதாரம் பண்ண, திருவிக்ரம அவதாரத்தை எடுத்துட்டு இருந்தார். அத்தனை பெரிய திருமேனியோடு இருக்கச்சே இங்க இருக்கிற மலைகள்லாம் பெரிய பெரிய குலாச்சலங்கள்லாம் ஹிமோத் பருவத்தம் மாதிரி மேறு பருவத்தம் மாதிரி இருக்கிற மலைகள்லாம் கூட அந்த பெருமாள் திருவடி அப்படின்னு வைக்கச்சே மணல்ல நாம நடக்கச்சு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்க மாதிரி சின்ன சின்னதா பருக்கைகள்லாம் இருக்குமே அந்த மாதிரி ஆயிடுச்சான். அதாவது ஒரு ஏற்றம் தாழ்வு பெருசு சின்னதுன்னு இல்லாதபடிக்கு எல்லாம் ஒரே மாதிரியே ஆயிடுச்சான். திருவிக்ரம அவதாரத்துல பெருமாள் திருவடியை அளந்திருக்கச்சு. இது பூமியை அளந்த திருவடிய மங்களாசாசனம் பண்றேன். அங்க பெருமாளுடைய சுவாமி தேசிகன் தேகலீச ஸ்துதியில பெருமாளுடைய திருமேனி எப்படி ஆறுதுன்றத மங்களாசாசனம் பண்ற. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே ஆகாசத்தை அளந்தது, அந்த ஆகாசத்துல நோக்க மேல் உலகங்கள் எல்லாம் அளந்து பெருமாளுடைய திருவடி பிரம்மலோகம் வரைக்கும் போய் பிரம்மா அவருக்கு அந்த திருமடிக்கு புருஷசூக்தத்தை சொல்லி திருமஞ்சனம் பண்ணதை சொல்லி மங்களாசாசனம் பண்ற. மந்தரமீது போக்கி மதி நின்றிரஞ்ச மலரோன் வணங்க, மலரோன் வணங்க தாமர புஷ்பத்துல இருந்திருக்கிற பிரம்மா வணங்க, அந்த திருவடிய வணங்கன்னு அவருக்கு பெருமாள் திருமஞ்சனம் பண்றேர். பிரம்மா தன்னுடைய குண்டிகையிலிருந்து வளருசேர் அந்தரம் எழினோடு செலவைத்த பாதம் அது நம்மையாடும் அரசே. இப்போ அந்த எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமையை சொல்லுகின்ற. இங்கேயும் ஸ்ரீரங்கராஜ கரணோ பிரணுமஹான், அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய திருவடிகளை பூமி முழுவதும் அளந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை பிரணுமஹான், நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக என்று சொல்ற. இதுல ஒரு பெரிய விஷயம், சாஸ்திர விஷயம் சொல்லிருக்கேன். பெருமாளுக்கு ரெண்டு நிலை உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அணோரணியான் மகதோ மகியான்னு சொல்லிருக்கு. அணுவான பதார்த்தங்களுக்குள்ள அணுவாக இருந்துருக்க மகதோ மகியான்னு எதெல்லாம் பெருசுன்னு சொல்றதோ அதுல காட்டிலும் எல்லாவற்றையும் காட்டிலும் பெருசா இருக்காருன்னு உபனிஷத்து சொல்றது. அணுன்ற சப்தம் எதை சொல்லும், இது அணு சொன்னாக்க ஒவ்வொரு வஸ்துவை பிரிச்சுட்டே வரும். இதுல பாதி, இதுல ஒன் மீட்டர், நூறுல ஒரு பங்கு, ஆயிரத்துல ஒரு பங்கு, பத்தாயிரத்துல ஒரு பங்கு, இப்படி எல்லாம் பிரிச்சுட்டு வரச்சே இதுக்கு மேல பிரிக்க முடியாத பாகம்ன்றது எதுவோ அதுதான் அணுன்னு சொல்லி சொல்றோம். அணோரப்பி அணியான், அதை காட்டிலும் அணுவாக இருந்துருக்கிறோம்னா எந்த வஸ்து அணுன்னு சொல்றோமோ அந்த வஸ்துலயும் பெருமாள் இருந்துருக்கேன்றதுக்காக சொல்றது. அந்தர்வியாப்தியே சொல்றது மகதோ மகியான்னு சொல்றாரு. இப்ப எது பெருசா இருக்கு லோகத்துலன்னு பார்த்தோம்னா, இந்த பரிணாமத்துல பார்த்தோம்னா ஆகாசம் எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கிறது, இப்படி எல்லாத்த காட்டிலும் பெருசா இருக்கு, விபுவாக இருக்குன்னு சொல்றோமே, பெருமாளை காட்டிலும் விபுவானது வேற எதுவுமே இல்லை. அதாவது எல்லா வஸ்துக்கள்லையும் எல்லா பிரதேசங்கள்லையும் பெருமாள் நீக்க மரம் நிறைந்திருக்க என்பதை தெரியப்படுத்துறதுக்காகவே
ஏற்பட்டம் இந்த திரிவிக்ரம அவதாரம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறதுக்காக ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன். பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை பரியோதகை சமஸ்த துரிதச்சிதா மிகம கந்தினாத்வந்தயே அசேஷம விசேஷதா சுவாமி தேசிகன் தயாசத்தகத்துல சொல்ற விஷயம். திருவிக்ரம அவதாரத்தை பத்தி சொல்ற தயாதேவியினுடைய பிரேரணை, அவளுடைய தூண்டுதலாலதான் பெருமாள் ஒவ்வொரு அவதாரமும் எடுத்து லோகத்துல இருக்கிறவாளெல்லாம் உயிர்படியாக பண்ற. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. அந்த மாதிரி வரைச்சே திருவிக்ரம அவதாரத்தினுடைய விசேஷம் என்ன என்று கேட்டோம்னா, பார்த்தோம் பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுத்து பிரம்மலோகம் வரைக்கும் பெருமாளுடைய திருவடி போச்சு. அந்த திருவடியும் அங்கு பெருமாள் அபிஷேகம் பண்ணார். அதுல இருந்து கங்கை வந்தாச்சு. அது ஒரு பெரிய விசேஷம் தானே. அந்த கங்கையில தீர்த்தா மாடினோம்னாக்கா இன்னைக்கும் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகும். எத்தனை நாள்ல வரவாலும் இருக்கு. விதி பிரணிகிதை சமஸ்தோதகை சமஸ்துரிதா நிகம கந்தினாத்வந்தயே சமஸ்துரிதான். எல்லா பாப்பங்களையும் போக்கடிக்க வல்லதாக இருக்கிறது கங்கை. கங்கையில போய் தீர்த்தாமண்டமான கங்கை கங்கை யோ பிரியாத்து யோஜனா நாம் சதயிரப்பின்னு 100 யோஜனை தனித்து தாண்டி இருக்கிறவனா இருந்தாலும் கூட கங்கா கங்கான்ற ஒரு சப்தத்தை சொன்னாலே போருமா. அவ ஆத்ம தீசாமாடினான்னா கூட கங்கா ஸ்நான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லிருக்கு. அப்போ அந்த கங்கையினுடைய பெருமையை பார்த்துக்கலாம் நம்ம இதுல இருந்தே. அப்பேற்பட்ட கங்கை, அந்த கங்கையில தீசாம பண்ணோம்னா நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். எல்லா விதமான பாப்பங்களையும் போக்கடிக்க வந்தது. ஏன் அது காரணம் என்னன்னா, பெருமாள் திருவடி சம்பந்தம் பட்டது. அதோட நிகம கந்தினா சொந்தையில நிகமகந்தி, அதாவது வேத மனம் கமழ்கின்றதாக இருந்திருக்கு. பிரம்மா புருஷ சூத்தத்தை சொல்லி பெருமாளுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ற அதிலிருந்து ஏற்பட்டது அந்த திருவடி தீர்த்தம் தான் கங்கையாக ஆனதுனால அது கங்கை வேத மனம் கமழ்கின்றதாக இருக்கு என்று சொல்ற. இது ஒரு பங்கு. இன்னொரு பங்கு, இந்த திருவிக்ரம அவதாரத்தினால பெறக்கூடிய லாபம் என்ன என்று கேட்டேன். அசேஷம் அவிசேஷத ஸ்ரீஜகதே அஞ்சனாத்ரீசுதுஹு சரண பங்கஜே நாங்கிதம். அசேஷம் அவிசேஷத, அசேஷம்னா மிகுதி இல்லாமல். இந்த மூன்று லோகங்கள்லையும் மிகுதி இல்லாமல், துளிக்கூட பாக்கி இல்லாமல் எல்லா பிரதேசங்கள்லையும். அதுல அவிசேஷத்தகான்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அதுக்குதான் இந்த இடத்துல நிர்ணயோத்சம்ன்ற சப்தத்தினால இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிற வார்த்தை தான் அசேஷம் அவிசேஷத்தகாந்த. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணம் இல்லாமல், இது சிறந்தது, இது சுத்தம், இது அசுத்தம் என்கிறதெல்லாம் இல்லாமல், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் வித்வான், இவன் ஜடம் என்கிற ஒரு இது எண்ணம் பாகுபாடு எதுவும் இல்லாமல், இவன் உயர்குடி பிறப்பு, இவன் தாழ்குடி பிறப்பு என்கிற ஒரு பாகுபாடு, எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், அசேஷம் அவிசேஷதா, ஒண்ணுமே இல்லாமல், இந்த பாகுபாடு இல்லாமல், ஜனாத்ரீசிதுஹு சராசரமசீகரஹ சரண பங்கஜேனாங்கிதம். இந்த மூன்று லோகத்திலையும் இருக்கக்கூடிய சேத்தனன்கள் அச்சேத்தனன்கள் எல்லா வஸ்துக்களையும் எல்லாருக்கும் பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காகவே இந்த திருவிக்ரம அவதாரத்தை எம்பெருமான் எடுத்துட்டார் என்று சொல்ற. அசேஷம் அவிசேஷதாத்ரீசிதுஹு சராசரம் அசீகரஹ சரண பங்கஜேன அங்கிதம். சரண பங்கஜேன அங்கிதம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிற அந்த ரீதியில ரங்கநாதனுடைய திருவடி பூமியை
எல்லா இடத்திலையும் பூமி அளந்ததாக இருந்ததுல ஒரு திருவடி ஒரு திருவடியை மங்களாசாசனம் பண்ணேறினாலும் கூட ரெண்டு திருவடிகளையும் சேர்த்துதான் மங்களாசாசனம் பண்றது. என்ன எயோகலுன்னு சொல்லிச்சு, எயோகம்னு சொல்லி விவச்சனத்துல பிரயோகம் பண்ணிருக்க, அதுல ஒண்ணுன்னு சொன்னா இன்னொன்னு இன்னொரு காரியம் பண்ணிருக்கு. பெருமாளுக்கு பெருமாள் பண்ண இன்னொரு காரியத்தை இன்னொரு திருவடி பண்ண காரியத்தை சொன்னவனாக்க இந்த பிரபாவத்தினால திருவடிகளுக்கு ஏதான ஒரு கண்ணச்சல் பட்டுடுமோன்னு ஒரு பயமா பெரியாழ்வார் பல்லாண்டு பாடின மாதிரி உன் செவடி செவ்வி திருக்காப்புன்னு அந்த திருவடியில இருக்கிற செவ்விக்கு ஒரு திருக்காப்பு ஒரு மங்களாசாசனம் பண்ற அந்த மாதிரி திருவடிக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ற ஒரு திருவடிய ஸ்தோத்திரம் பண்ணாலே ரெண்டு திருவடியும் ஸ்தோத்திரம் பண்றதுன்றதுதான் அர்த்தம். இப்படி ஏயோக்கர் ஏக திருவிக்ரம விபவ் வசுதாம சேஷாம் வக்ரம் இது அளந்ததோ அந்த திருவடியோடு இருக்கிற துந்தமா இருக்கிற ஸ்ரீரங்கராஜ தரணோ அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை பிரணமகா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று ஒரு சந்தோஷமாக ரங்கநாதனுடைய திருவடிகளை மங்களாசாசனம் பண்ற இந்த ஸ்லோகத்தினால நாமும் அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை பற்றி சர்வவிதமான பிரேமத்தை அடைய வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.